ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 5/10/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7:30 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கான அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரவுண்ட் 3னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் எனேபிள் ஆகிருக்குது. இதை பற்றின டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சீட் மேட்ரிக்ஸ் டிலே ஆகுமா, ரவுண்ட் 3னுடைய வேக்கன்சி லிஸ்ட் கிளியர் வேக்கன்சியும் அதே போல் விர்ச்சுவல் வேக்கன்சியும் இந்த லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு டிலே ஆகுமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி அவைலபிள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/10/2024 ஒரு மணி வரைக்கும் ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி ஃபார் ரவுண்ட் 3 ஆஃப் யூஜி கவுன்சிலிங் 2024 up to 1 PM ஆஃப் 8/10/2024. அப்போது இதில் வந்து நான் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்கு ஃபஸ்ட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் போட்டிருந்தேன், டீம்டு யூனிவர்சிட்டி போடலை. இப்போ நான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியும் நான் வந்து ஆட் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்க இந்த ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் கேட்டகரிக்கு நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு 5000 கட்டியிருக்கலாம், இல்லைன்னா 10,000 கட்டியிருக்கலாம். இது போக அடிஷனலாக இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கான செக்யூரிட்டி டெபாசிட் 2 lakhs கட்டணும். ஆல்ரெடி நீங்கள் கட்டியிருந்த அந்த 5000 இல்லை 10,000 என்னாகும், அது வந்து அப்படியே டிலீட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி மட்டும் ஆட் பண்ணணும்னா 2 lakhs போட்டுக்கலாம். இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியும் போடுறேன், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜும் போடுறேன்னா அந்த 5000 or 10,000 உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ நீங்கள் அடிஷ்னலாக கட்ட வேண்டியது 2 lakhs + 5000 கட்டணும். இல்லை உங்கள் கேட்டகரி ஜென்ரலாக இருக்கிற பட்சத்தில் 2 lakhs + 10,000 கட்டணும். ஓகேங்களா? அப்போது இந்த ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் முதல் ரவுண்டுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதோ இல்லை ரெண்டாவது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணும்போதோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதோ யாரெல்லாம் டீம்டு யூனிவர்சிட்டி ஆட் பண்ண மறந்தீங்களோ அவங்களுக்கான மறுவாய்ப்பு. அப்போது இந்த ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி அவைலபிள் up to 8/10/2024 1 PM வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஒருவேளை இந்த தகவல் உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா யாரெல்லாம் டீம்டு யூனிவர்சிட்டி இப்போ போடணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும். ரீசெட் பண்ணும்போது யாருக்கு ரீசெட் ஆப்ஷன் தேவையோ அவங்க மட்டும் செய்யுங்க, எல்லோரும் செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது. தெரியாமல் நீங்கள் ரீசெட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸாக கட்டியிருந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது அப்படியே போயிடும். ஓகேங்களா? அது அப்படியே லாஸ் ஆயிரும். அதனால் யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் செய்யுங்க. அடுத்த மிக முக்கியமான டவுட் என்ன அப்படின்னா, எம்சிசி ஆல் இண்டியா கோட்டானுடைய ரவுண்ட் 3 ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது டிலே ஆகிருக்குது. ஓகேங்களா? டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முதல்ல 1/10/2024 இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 6/10/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 6/10/2024 up to 6 PM வரைக்கும். இதை நேற்றே நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போது ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் சாரி ரெசிக்னேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு அலாட்டான காலேஜில் போயிட்டு ரவுண்ட் 1ல அலாட் ஆகிருக்குது அப்படின்னா அந்த ரவுண்ட் 1ல அலாட்டான காலேஜில் போய் நீங்கள் ராஜினாமா செய்து கொள்ளலாம்.
அது எப்படி முறைப்படி அந்த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் டீன் சார்கிட்ட போயிட்டு நீங்கள் ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே எம்சிசியினுடைய ரெசிக்னேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிருக்கும். அந்த போர்ட்டலில் ஆன்லைனில் உங்களுடைய ரெசிக்னேஷனை கல்லூரி வாயிலாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லாத பட்சத்தில் உங்களுடைய ராஜினாமா அப்படிங்கிறது நிராகரிக்கப்படும். இப்போ ரவுண்ட் ஒன்ல சீட்டு கிடச்சிருக்குது, நான் இப்போ ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க ரிசைன் பண்ணிக்கலாம். ரவுண்டு டூவில் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கிடச்சிருக்குது அப்படிங்கிறவங்க அவங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட்டை கட்டிட்டு, ஓகேங்களா, செக்யூரிட்டி டெபாசிட்டை ஃபோர் ஃபியூச்சராக கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ரெசிக்னேஷனை கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. அதாவது இந்த செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் ஆல்ரெடி கட்டியிருப்பீங்க, அது ஃபோர் ஃபியூச்சர் ஆகிடும். இல்லை நான் ரவுண்ட் ஒனில் ஒரு சீட்டு கிடச்சிது, அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டேன், திரும்பவும் ரவுண்ட் டூக்கு அப்கிரேடேஷன் போட்டேன், ரவுண்ட் ஒன்லேருந்து வேற ஒரு காலேஜுக்கு அப்கிரேடேஷன் வாங்கிட்டேன், இப்போ ரவுண்டு டூ சீட்டை நான் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி அப்கிரேடேஷன் வந்தவங்களுக்கும் என்னாகும், இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ஃபோர் ஃபியூச்சர் ஆகும், ஓகேங்களா. அப்போ இந்த தகவல் யாருக்கு, ரவுண்டு ஒன்லேயோ ரவுண்டு டூலேயோ வித்து ஃபோர் ஃபியூச்சரோடையோ ஆர் வித்தவுட் ஃபோர் ஃபியூச்சரோடையோ நீங்கள் ரிசைன் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கான முக்கியமான டேட் என்ன அப்படின்னா 6/10/2024 மாலை 6 மணி வரை. சரி, இப்போது நான் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், எனக்கு வந்து இன்னமும் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன, அந்த சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது டிலே ஆகுது. எதனால் டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிக்னேஷன் ஃபார் ரவுண்டு 1 அண்ட் ரவுண்டு 2 up to 6/10/2024 6/10/2024 மாலை 6 மணி வரைக்கும் ரிசைன் பண்ணுவாங்க ரவுண்டு 1 அண்ட் ரவுண்ட் 2ல சீட்டு கிடைச்சவங்க. அப்போ அந்த ரெசிக்னேஷன் பண்ண அந்த சீட்டையும் என்ன பண்ணுவாங்க, ரவுண்டு 3னுடைய சீட் மேட்ரிக்ஸில் ஆட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அப்போது 6ஆம் தேதி நம்மளுக்கு, அதாவது இன்று இல்லை நாளைக்கு வந்து நம்மளுக்கு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இப்போது ரவுண்டு 3ல ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கான அந்த வசதியும் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, 8/10/2024 மதியம் 1 மணி வரை ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரவுண்டு 1ல இல்லை ரவுண்டு 2ல கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் போட்டேன், டீம்டு யூனிவர்சிட்டி போடலை, இப்போ நான் டீம்டு யூனிவர்சிட்டியை நான் கூடுதலாக ஆட் பண்ணிக்க விரும்புகிறேன்றவங்களுக்கு ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன். ரீசெட் செய்யும்போது கவனமாக செய்யுங்க, உங்களுக்கு தேவைன்னா மட்டும் செய்யுங்க. தெரியாமல் நீங்கள் ரீசெட் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் அப்படியே போயிடும், இப்போ திரும்பவும் நீங்கள் அதை புதுசாக கட்டுற மாதிரி இருக்கும். இல்லை சார், நான் டீம்டு யூனிவர்சிட்டி ஆல்ரெடி போட்டுட்டேன், இப்போ கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் நான் போடணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த ரீசெட் ஆப்ஷன் உபயோகமாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோ தொடர்பாக அல்லது ரீசெட் தொடர்பாகவோ இல்லை 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸோ ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட் கிளாரிஃபிகேஷனை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட் மீட் பண்ணுறேன். டில் தென் பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.